ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுட் டெலிவரி பாய்ஸ் வந்துட்டு என்னென்ன கஷ்டப்படுறாங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் நம்ம போட போட அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்து அதில் வந்துட்டு ஃபுட் டெலிவரி பாய்ஸ் அவங்க என்னென்ன சிரமப்படுறாங்க அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு ஒன்றும் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் திங், இப்போ நமக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு வெளியே இருந்து கொண்டு வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு தான் அவங்க கொண்டு வராங்க. அண்ட் நமக்கு கொண்டு வரப்போ ஒரு ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வராங்க. ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு கொண்டு வராங்க. அப்படி அவங்க அவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுத்து கொண்டு வரப்போ நமக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபுட் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகலாம். அவங்க ஒரு எஸ்டிமேட்டட் டைம் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்படி டிலே ஆகிறப்போ நம்ம கோவமே படக்கூடாது. ஏன்னா அவங்க இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதே பெருசு. ஏன்னா இந்த மாதிரி கோவிட் டயத்தில் நமக்கு வந்துட்டு ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களில் இவங்களும் ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு இப்போ இந்த கோவிட் இருக்குது இல்லைன்னு. ஸோ அதனால அவங்க ஒரு ப்ரிகாஷன், ஒரு சேஃப்டியாக தான் இருப்பாங்க. இப்போ அதை தவிர்த்து நமக்கு வந்துட்டு இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் முக்கியமானது வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட். உண்மையாக சொல்லப்போனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு அவங்களும் ரிஸ்க் எடுத்து வெளியே நின்று, சரி நீங்கள் இப்படி போகாதீங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறப்போ இதில் வந்துட்டு ஃபுட் டெலிவரி பாய்ஸும் வராங்க. அவங்களுக்கும் தெரியாது யார் யாருக்கு கோவிட் இருக்குது, யார் யாருக்கு கோவிட் இல்லைன்னு. அதெல்லாம் தெரியாமல் தான் அவங்க வந்துட்டு ஒரு தட்டியாக பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. சம்டைம்ஸ் சில இடத்துல வந்துட்டு இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா போகிற, ஸோ அவன்கிட்ட இ பாஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு இதுக்கு பயந்துட்டு வேறு வேறு ரூட்லலாம் மாறி வர்றப்போ டைம் டிலே ஆயிடுது. ஒரு ஃபுட் டெலிவரி பாய் சொல்லியிருந்தாரு, நான் ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறப்போ என்னை வந்துட்டு ஒரு 20 minutes வெயிட் பண்ண வச்சாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பேரிகேட் போட்டிருக்காங்கன்னா அது வந்துட்டு டைம் ஆக தான் செய்யும். அவங்க ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்டு தான் அவங்க அனுப்ப முடியும். ஸோ அவங்க அவங்களோட கடமையை செய்கிறாங்க, இவங்க இவங்களோட கடமையை செய்கிறப்போ கொஞ்சம் டிலே ஆயிடுது. ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு எந்த ஒரு கோபமே படவே கூடாது. அண்ட் இன்னொரு ஃபுட் டெலிவரி பாய் சொல்லியிருந்தாரு, நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ணி போயிருந்தேன், 400 rupees பில் ஆச்சு, அவங்க 500 rupees தந்தாங்க, என்கிட்ட 100 rupees சேஞ்ச் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ உள்ளேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அவனை வெயிட் பண்ண சொல்லு, அவனோட வேலை தானே, அவனை வெயிட் பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ அது எந்த விதத்தில் ஒரு நியாயங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுத்து வரப்போ, ஸோ நம்மளும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பக்காவாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனே இப்போ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 400 rupees பில் வருதுன்னா வீட்டில் ஒரு 400 rupees இருக்கும், இல்லாத பட்சத்தில் நம்ம வந்துட்டு 500 rupees கொடுக்கலாம். அண்ட் இப்போ நிறைய இது வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு இந்த கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு அவனை வெயிட் பண்ண சொல்லு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு அது ரொம்ப தப்பான ஒரு இது. அவன் அதுக்கு தானே இருக்கான், அவனை வெயிட் பண்ண சொல்லு அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. அண்டு அவங்கள வந்துட்டு அப்படி ட்ரீட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அப்படி ட்ரீட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் வந்துட்டு வேணும்னே இந்த வேலைக்கு வரல. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ படிச்சிருக்காங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்காரு. ஸோ அவர் இங்கே வாராருன்னா வந்துட்டு நம்மளோட வேலைவாய்ப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தர் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்துட்டு வராங்க. அண்ட் இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே வந்துட்டு கோவிட் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட சொன்னேன், ஸோ என்னால் மேலே வர முடியாது, நீங்கள் கொஞ்சம் கீழே வந்து வாங்கிக்கோங்கன்னு. அவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, நீ கண்டிப்பாக மேலே வரணும், நீ மேலே வரலன்னா கீழே வந்து நான் வாங்குறப்போ உன்னோட கையை பிடிச்சிருவேன், உனக்கு கோவிட் வந்துடும் அப்படின்னு மிரட்டுறாரு. ஸோ அப்படி அந்த ஒரு மிரட்டு ஏன் என்கிட்ட சொல்லணும், அந்த ஒரு ஆணவத்தில் ஏன் சொல்லணும், உனக்கு வந்துட்டு கோவிட் வந்துடும் அப்படின்னு ஏன் மிரட்டணும்? ஸோ கோவிடுங்கிறது எவ்வளோ சீரியஸான இஷ்யூன்னு வந்துட்டு உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமான சில விஷயங்கள்லாம் சொல்கிறப்போ தான் நமக்கு அதை அவங்க மனசு எப்படி ஏற்றுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களும் வீட்டுக்கு போனால் அவங்களோட ஒரு ஃபேமிலியை பார்க்கணும். அதில் நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வயசானவங்க ரெண்டே இருக்காங்க, அம்மாவுக்கு வந்துட்டு 42 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 55 வயசு. ஸோ நான் வந்துட்டு வீட்டுக்கு போகிறப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக நான் வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளே போக முடியும். எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஸோ அப்படி இருக்கிறப்போ நாங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற ஒரு சேஃப்டி மெஷர் எடுத்துகிட்டு தான் போக முடியும். இன்னொரு சில ஃபுட் டெலிவரி பாய் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் நிறைய இடத்துக்கு போகிறப்போ சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு, இல்லை நீங்கள் கீழே வச்சுட்டு போயிருங்க, கீழே வச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ மட்டும் எனக்கு எடுத்து அனுப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இப்படியெல்லாம் சில பேர் இருக்கிறப்போ, இப்படி சில கஸ்டமர்ஸ், நல்ல கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிற இதே இடத்துல தான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ரூடாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுற அந்த ஆட்களும் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து நாங்கள் இந்த ஒரு வேலையை பண்ணுறோம், அது ஏன் உங்களுக்கு புரியலை அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா
அது டிலே ஆச்சுன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட கோவப்படாதீங்க. மேபி உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் ஏன் லேட்டு என்னது நீங்கள் கேட்கலாம், ஆனால் அது ஒரு கோவப்பட்டு ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. மைண்டில் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, அவங்க நமக்காக ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அவங்க நம்ம அடிமைகள் கிடையாது, அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். ஸோ நமக்கு வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதில் முக்கியமான ஒருத்தங்க ஃபுட் டெலிவரி பாய்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்படாதீங்க, வீட்டிலே இருங்க, பத்திரமா இருங்க. ஓகே.